யலாபவதி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளில் இறைந்தது. தன் அருவிழிக்குள்ளே அகிலாந்த கொடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிரால் தழைத்தது. மனவாக்கில் தட்டாமல் நின்றது. சமய கோடிகளெல்லாம் தந்தெய்வம் இன்றெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றது. எங்கால் பெருவழக்காய் யாரிலும் வல்லவரு சித்து ஆகி இன்றனால் என்றைக்கு உள்ளது எது? மேல் கங்குள் பசலர நின்ற எண்ணெயுள்ளது எது? அது கருத்துக்கு இசைந்தது அதுவே. கண்டனவெல்லாம் மோன உருவியதாகவே கருதி அஞ்சலி செய்குவான். கருதி அஞ்சலி செய்குவான். பரதத்துவத்தை கேட்டு சிந்தித்து பார்த்து நாம் விரகித்துக் கொண்டால் அதை அஞ்சலி செய்வதற்கு தியானிப்பதற்கு தியானத்தின் மூலமாக நம்மை அண்டமயம் ஆக்குவதற்கு அது நமக்கு பெரிய துணை புரிந்து கொண்டு இருக்கின்றது. பரவஸ்து எப்படி எங்கே இருக்கின்றது? அங்கு இங்கு எலாதபடி எங்கும் பிரகாசமாய் எங்கும் பிரகாசமாக சொல்லுகிற வஸ்து பரவஸ்து தான் இருக்கிறது. இடம் என்பது அதில் இடம் பெறுகிறது. இடத்தில் அது அடங்கி இருப்பதல்ல. எங்கும் பிரகாசமாயிருப்பது பரவஸ்துவே. அந்த இடத்தில் இருக்கிறது இந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லுவதில் பொருளில்லை. எங்கும் வியாபகமாக பரவஸ்து இருக்கின்றது. இந்த பிரகாசமா என்று சொல்லுகிற இடத்து ஜடவஸ்துவாக காட்சி கொடுக்கிற இடத்தில் ஜடவஸ்துவின் இடத்தில் ஒரு மகிமையோடு அது மகிழ்கிறது. உயிர் வகைகள் என்று இருக்கிற இடத்து உயிர் வகைகள் நடத்த அந்தந்த உயிர் நடத்து ஒரு மகிமையை அது விளக்கிக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தட்டுப்படாத நிலையிலும் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அதைத் தவிர வேறொரு பொருள் இல்லை. பூமாதேவி தரிசனம் பண்ணுவதற்கு நாம் யாத்திரை போக வேண்டிய அவசியம் இல்லை. யாத்திரை போகின்றால் அவர்கள் இங்கு பூமாதேவி தரிசனத்துக்கு. இவன் இருக்கிறன்னதெல்லாம் பூமாதேவி சொல்வது. ஆனால் பூமாதேவி தரிசனத்துக்கு யாத்திரை போவது அர்த்தமற்றது. பரவஸ்து தரிசனத்துக்கு நாம் அங்கே இங்கு ஓடுவது பொருளற்றது. இருக்கும் இடமெங்கும் பரவஸ்து இருக்கிறது. பரவஸ்தம் சொல்லமாகத்தான் நாம் அமைந்திருக்கின்றோம். பரவஸ்துவை பரவஸ்துவாக அறிந்து கொள்ளுகிற பரிபாகம் நமக்கு வந்தால் நமது தரிசனத்துக்கு அதை தவறு இரண்டாவது பொருள் இல்லை. ஆகலால் அது அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாயிருக்கிறது. ஐம்பொறிகளுக்கும் அது விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது. பிரகாசம் என்று சொல்லுகிற இடத்து கற்புல நாதமெல்லாம் அந்த பொதுவுடைய தோற்றமே. செழிக்கு இருந்தாக வந்தமைவதெல்லாம் அந்த பரவஸ்துவே. சுகத்து பார்ப்பதற்கு வந்து அமைவதெல்லாம் அந்த பரவஸ்துவே. முகந்து பார்ப்பதற்கு நறுமணம் நர மாணாற்ற தூய காற்றாக இருப்பதும் அந்த பரவஸ்துவே. ஸ்பர்ஷ வளர்ச்சி தொட்டுணர்வதற்கு இலக்காக இருப்பதும் அதுவே. ஐம்பொறிகளுக்கும் அது விளக்கமாவதனால் அது பிரகாசமானது. சர்வகாலம் ஐம்பொறிகளுக்கும் அது விளக்கமாய் கொண்டிருக்கிறது. எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அது எங்கும் நிலைத்திருப்பதற்கு இன்னொரு சான்று ஆனந்தமாக நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆனந்தத்தை பிறர் புகட்டி நாம் அறிவதல்ல, நாம் ஆனந்தம் இல்லவென்பதை அறிகின்றோம். இயற்கை ஆராய்ந்து பார்க்கிற இடத்து எல்லா உயிர் தத்துவங்களும் ஆனந்தத்தை விளக்கிக் கொண்டு இருக்கின்றன. உயிரற்ற ஜடவஸ்து என்று சொல்லுவதும் ஆண்டோருடைய ஞான காட்சியில் அதுவும் தன்போக்கில் ஆனந்தத்தை தான் விளக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனந்தம் பிரம்மம் என்பது ஒரு மகா வாக்கியம்.
பரவஸ்து எப்படி இருக்கின்றது? ஆனந்த சுரூபமாக இருக்கிறது. நம்மில் ஆனந்தத்தை வைக்காதவர் யார்? நாம் அனைவரும் ஆனந்த சுரூபமாக இருக்கின்றோம், ஆனந்தத்தை அறிகின்றோம். கடவுளைத்தான் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருட்படுத்த தெரியாத நிலையில் இருப்பதனால் நாம் தேடி அலைகின்றோம். ஆனந்த பூர்த்தியாகி, பூர்த்தி என்று சொல்வது பூரணம் ஆக இருக்கின்றது. கோயிலுக்கு போகின்ற பொழுது கோயிலில் பூரணகம்பம் வைத்திருக்கிறார்கள். பெரியோர்களை பூரணகம்பத்தோடு வரவழைக்கின்றார்கள். அதன் பொருள் என்ன? அது நிறைவுடன் நிறைந்திருக்கின்ற குறை நிலை அங்கு கிடையாது. நிறை நிலைக்கு சின்னமாக பூரணகம்பம் இருக்கின்றது. பிரபஞ்சம் முழுதுமே பூரணகம்பம், பிரபஞ்சம் முழுதுமே பூரணம். ஏனென்றால் பரவஸ்து பூரணமாக குறையில்லா நிறைநிலையில் இருக்கின்றது. நாமரூபமாக இத்தனை பிரபஞ்சமாக வடிவெடுத்திருக்கிற இடத்தில் அது பூரணமாகத்தான் தன்னுடைய மகிமையை விளைத்துக் கொண்டிருக்கிறது. வேத வாக்கு பூரணமாக பூரணமிடம் பூரணாட்டு பூரணமகச்சியது பூரணசிய பூரணமாகாத பூரணமேவாத சிஷியது. தோஷத்துக்கு அப்பால் இருப்பது பூரணம். பிரபஞ்சமாக தன்னை தோற்றுவித்துக் கொண்டிருப்பதும் பூரணம். எந்த நிலையில ஆராய்ந்து பார்த்தாலும் பூரணமே அங்கு மெழுகின்றது. தோன்றிய நிலை, தோன்றா நிலை, எல்லா நிலையிலும் பூரணமே நிறைந்திருக்கின்றது. பூரணத்தை பூரணமாக கண்டு பழகுதல் மன பரிபாகம் ஆவதற்கு தலை அந்த காட்சி நமக்கு எட்டுகின்றது. பூரணத்தை பூரணமாக பொருள்படுத்தி அது நிலைத்திருப்பது நல்ல தியானமாகின்றது. குறைநிலையை அறியாமையில் நாம் வரவழைத்துக் கொள்கின்றோம். இல்லாத குறைநிலையை சங்கல்பத்தில் நாம் குறை உண்டு பண்ணுகின்றோம். பூரணம்தான் சதா இருக்க வேண்டியது. பூர்ணத்தில் நாம் இருக்கின்ற பொழுது பூர்ணத்தோடு சம்பந்தப்படுகின்றோம். அப்பொழுது மன பரிபாகம் அடைகின்றோம். ஆனந்தத்தில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது பரத்தில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். துயரப்படுகின்ற பொழுது அதை எதிர்மறையில் விளக்குகின்ற நிலையில் குறைநிலைக்கு நம்மை கொண்டு வருகின்றோம். ஆனந்த பூர்த்தியாகி என்று சொல்லுகிற இடத்தில் சர்வகாலம் ஆனந்த சுரூபமாக இருக்க வேண்டிய நாம் அறியாமையை தற்காலிகமாக துயரத்தை நம்மீது நாம் வரவழைத்துக் கொள்கின்றோம். அது நம்முடைய நிஜஸ்வரூபம் அல்ல. ஆகையினால் நாம் அதை ஒதுக்க முயல்கின்றோம். ஆனந்தத்தை ஒதுக்க யாரும் முயல்வதில்லை. அதை மறந்த நிலையை நீக்க முயல்கின்றோம். அதை நினைந்திருக்கிற நிலையை மேலும் வரவழைக்கின்றோம். அப்ப தியானம் பழகிற இடத்து ஆனந்தத்தை தியானம் பண்ணுவது நல்ல தியானமாகின்றது. பூரணத்தை தியானம் பண்ணுவது நல்ல தியானமாகின்றது. பரவஸ்து ஆனந்தமாக இருக்கிறது. குறையில்லா நிறைபொருளாக இருக்கின்றது. நிறை நிலையில் நீ இருந்து பழகு. பழகுகின்ற அளவு பரத்துக்கு பக்கத்தில் நீ வருகின்றாய். குறையை உன்மீது அறியாமை தூக்கி போட்டுக் கொண்டு இந்த கதிக்கு நான் ஆளாயிருக்கின்றேனே என்று நிலை குலைந்து கீழ்மைக்கு வருவது அஞ்ஞானம். புறத்திலேயே நிலை பெற்றிருப்பது ஞானம். துயரத்தை தேடி வரவழைத்துக் கொள்வது அஞ்ஞானம். ஆனந்தத்தில் நெல்லு திளைத்திருப்பது ஞான நிலை. அது நம்முடைய நிஜஸ்வரூபம். அதில் உறுதி பெற்று பழகுவதற்கு தியானம் என்று பெயர். சினிமா திரை இருக்கின்றது, அதன் மீது படத்தை காண்பதற்கு திறத்திலும் இருந்து வெளிச்சத்திலும் நிழலையும் செலுத்தி படத்தை காட்டுகிறார்கள். வேறு எங்கிலிருந்து அதன் மீது வந்தது? பரவஸ்து ஒரு திரை. அது சிதாகாசம், அறிவு பெருமொழி, அறிவு திரை. அதனிடத்திருக்கிற அருள் என்ன? அண்ட கோடிகளாக, இத்தனை ஜீவகோடிகளாக தன்னிடத்திலிருந்து அது தோற்றுவித்துக் கொள்ளுவது அதனுடைய அருள். இன்னும் வேறொரு சான்று, ஓம்பி
நேரத்துக்கு ஒரு நிறம் எடுக்க வல்லது. அந்த நிறம் எடுத்ததனால் ஓண்டிங்கிற சுரூபம் மாறி போய்விடுவதில்லை. தன் சுரூபத்தில் இருந்தபடி இருந்து கொண்டு வெவ்வேறு நிறங்களை காட்டுகிறது. கரவஸ்து, சிதாகாசம், சிதம்பரம், அறிவு பெருவெளி, அந்த கோபிகளை ஜீவ கோபிகளை தன் மீது தோற்றுவித்துக் கொள்கின்றது. தோற்றுவித்துக் கொண்டதனால் அதனுடைய பூரணம் குறைவதில்லை. ஏனால் பூரணமதக பூரணம் இதம், அந்த கோபிகளாக தன்னை காட்டுகிறது, ஜீவ கோபிகளாக தன்னை காட்டுகிறது. மூல நிலையில் அதை முன்னிட்டு அதற்கு ஒரு குறை வருவதில்லை. மின்சக்தி வெளிச்சமாக காட்டிக் கொள்கிறது, விசிறி வீசுவதாக தன்னை விளக்குகின்றது, வெப்பத்தை உண்டு கொள்வதாக தன்னை காட்டிக் கொள்கிறது, தனிப்பை உண்டு கொள்வதாக காட்டிக் கொள்கிறது. ஒரு மின்சக்தி வெவ்வேறு கருவிகளில் வெவ்வேறு விதங்களில் தன்னை விளக்கி காட்டுகிறது. அந்த மின்சக்தி மூலத்திலிருந்து வராது போனால் எத்தனை கருவிகள் செயலுக்கு போய்விடுகின்றன. ஒவ்வொன்றும் தன்போக்கில் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த சக்திக்கு சக்தியாக மின்சக்தி இருக்கின்றது. நாம் உயிர் வாழ்ந்திருக்கின்றோம். நம் உயிர் வாழ்க்கைக்கு உயிர் தத்துவத்தை விளக்க தருவதாக அந்த மூல உயிர் இருக்கின்றது. நம்முடைய உயிருக்கு பிறப்புண்டு இறப்புண்டு. இதற்கு மூல உயிராக இருக்கிற பரவஸ்துக்கு பிறப்பில்லை இறப்பில்லை. தோன்றுவது மறைவது, வளர்வது செய்வது கிடையாது. அது இருந்தபடி இருக்கிறது. நம் உயிர்க்கு உயிர் மூலவஸ்து என்று நாம் அதை தியானிக்கின்ற பொழுது நம் உயிர் தத்துவத்தை பரவஸ்தோடு இணைக்கின்றோம். இணைப்பதன் மூலம் அந்த பரத்தினுடைய மகிமை இதில் நிலை பெறுவதற்கு செய்கின்றது. ஆகையால் உயிர்க்கு உயிராயிருப்பதை எண்ணுவதுதான் தியானமாகின்ற உண்மையான உயிர் தத்துவம் நமக்கு அதனிடத்தில் வருகிறது. ஸ்தூலத்தை சான்று எடுக்கலாம். பிராணசக்தியாக சரீரத்துக்கு வருவது சூரியனிடத்திலிருந்து. சூரிய வெளிச்சத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற அளவு உடல் ஆரோக்கியமானதாக இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் படாது இருளிலேயே வைத்திருந்தால் வெளுத்து போகிறது, ஆரோக்கியத்தை இழக்கிறது. சூரிய வெளிச்சம் படாத செடியை வைத்திருந்தால் அது தன்னுடைய எதிரை இழக்கின்றது. சூரிய வெளிச்சம் படாத விலங்குகளை வைத்திருந்தால் அவர்கள் மெலிந்து போகின்றன. சூரிய வெளிச்சம் நம்மீது படியாது நாம் மறைத்து வைத்திருப்போமானால் அது ஆரோக்கியமாக வளர்வது கிடையாது. ஸ்தூலத்தை இது கண்டிப்பாக நாம் காணக்கூடியது. ஸ்தூல நிலையில் நம்முடைய பிராணசக்திக்கு பிராணனாக சூரியனிடத்திற்கு வருகின்ற பிராணன் இதற்கு வலிவு வருகின்றது. ஆத்மீக துறையில் நம் அறிவு கழிவாக உயிர்க்கு உயிராக பரவஸ்து அந்தராத்மாவாக உள்ளே இருக்கின்றது. அதனோடு தொடர்பு கொள்ளுகின்ற அளவு அந்த பரத்தினுடைய சுரூபமாக நம்மை உயர்நிலைக்கு கொண்டு வருகின்றோம். அதனால் அது உயிர்க்கு உயிரால் தொலைத்தது எது? தியானத்தில் நான் உயிர் வாழ்ந்திருக்கிறேன் என்பது நமக்கு வெளிப்படை. நம் உயிர்க்குயிராக இதற்கு அடிப்படையாக ஆத்ம சைத்தன்யம் இருப்பது. அந்த ஆத்ம சைத்தன்யத்தினுடைய சன்னிதானத்தினால் நம்முடைய வியக்தியை நான் பெறுகின்றேன். இன்னும் ஒரு சான்று, திரை இல்லாது போனால் புகைப்படத்தின் மூலமாக படக்காட்சி காட்ட முடியாது. திரைங்கிற ஆதாரத்தை பணிகின்ற பொழுதுதான் இது படமாக விளங்குகின்றது. நம்முடைய ஜீவியத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற சிதாகாசம் என்கின்ற பரவஸ்துங்கிற திரையில் நாம் தோன்றி கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நமக்கு ஆதாரமாக இருக்கிற பொருளை ஆழ்ந்து எண்ணி அதை தொடர் வைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வியக்திக்கு தனி பொலியும் வியக்தி தன்னுடைய ஜீவ வியக்தியே இருப்பதாகின்றது. ஆதலால் தியான அவஸ்தையில் நம் உயிர்க்குயிராக இருக்கிற பரவஸ்துவோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது வாழ்வு பெருவாழ்வாகுகின்றது. கற்றவனாலாய பயனன்கள் வாழறிவன் நற்றால் தொழாரெனில்
நூல் கற்றுதலால் ஒருவன் கற்றவன் ஆக மாட்டான். உன்னுடைய அறிவு கருவியாக இருக்கிற நூல் அறிவோடு தொடர்பு வைத்துப் பேளுகிற இடத்து உனக்கு முன்னறி வளர்கிறது. நூலில் கற்றதெல்லாம் புள்ளி விவரம். நூல் அறிவோடு தொடர்பு வைக்கின்ற பொழுது நீ முன்னறிவாளன் ஆகின்றாய். பொருளை உள்ளபடி உள்ளபடி கிரகிக்கின்ற அறிவு சொல்வதாக நீ உன்னுடைய அறிவை இன்னும் தீட்டுகின்றாய். மூல அறிவு பொருளோடு தொடர்பு வைத்து உன்னுடைய அறிவை தீட்டுவதற்கு மாறாக புஸ்தகத்தின் புள்ளிவரத்தை படித்து நீ அறிவாளியாக மாட்டாய். உன்னுடைய உயிர்க்குயிராக இருக்கிற பரம்பரையோடு தொடர்பு கொள்வதன் மூலம் நீ மரண அதீதத்துக்கும் போக வல்லவனாக இருக்கின்றால் அப்படி செய்யாது. அதை மறந்து அறிந்து பிரிந்தவனாக இருக்கிற இடத்து ஆத்மசக்தி செய்வது துணிவராக உன்னை கீழ் நிலைமைக்கு கொண்டு வருகின்றாய். உயிர்க்கு உயிரால் தொலைத்தது எது? மனவாக்கினில் தட்டாமல் நின்றது. நம்முடைய உயிர்க்குயிராக அது இருக்கின்றது. அறிவுக்கு அறிவாக அது இருக்கின்றது. நம் ஆரம்பத்துக்கு ஆதாரமாக இருக்கிற பேரானந்தமாக அது இருக்கின்றது. இப்படி நாம் சொல்லால விளக்கினோம். ஆயினும் சொல்லின் மூலம் நாம் அதை எட்டியிருக்கின்றோமா? மனவாக்கினில் தட்டாமல் நின்றது. இப்படி மனதில் ஒருவாறு கிரகித்தது போன்று நாம் இப்பொழுது எண்ணுகின்றோம். வாக்கினால் அதை விளக்கியிருப்பவர்களாக நாம் எண்ணுகின்றோம். இந்த வாக்குக்கள் எட்டாது, இந்த மனதுக்கள் எட்டாது. அதற்கு பிரமாணம் என்ன? இந்த வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாது என்பதற்கு பிரமாணம் கடவுளே கிருபை கொண்டு நம்மிடத்தில் வைத்திருக்கின்றார். எப்படி வைத்திருக்கின்றார்? அயர்ந்து உறங்குகின்ற பொழுது வாய் பேசுவது கிடையாது, நம்முடைய மனது சிந்திப்பது கிடையாது. அயர்ந்த உறக்கத்தில் மனது வேலை செய்வதில்லை. அது நம் எல்லாருடைய அனுபவம். அயர்ந்த உறக்கத்தில் ஒருவரோடு நாம் பேசுவதில்லை. பேசிக்கொண்டிருந்தால் அவர்கள் உறங்கவில்லை என்று தீர்மானிக்கின்றோம். அயர்ந்த உறக்கத்தில் பேச்சு கிடையாது. சொப்பனத்தில் உணர்வுகள் உண்டு, பேச்சு வருகிறது. அது அயர்ந்த உறக்கம் அல்ல. சொப்பனத்தில் மனதும் தன்னுடைய செயலை செய்கிறது. ஸ்தூல சரீரம் மட்டும் வேலை செய்வதில்லை, சூக்ஷ்ம சரீரமாக மனது வேலை செய்கிறது. நாவை பயன்படுத்தி பேசுகிறவர்களும் உண்டு, சொப்பனத்தில் பேசுவது வாய்விட்டு பேசுகிறவர்களும் உண்டு. அயர்ந்த உறக்கத்தில் பேச்சு இல்லை, மனது இல்லை. பேச்சும் மனதும் இல்லாத போனதனால் அந்த மனிதன் செத்து போய்விட்டால் என்று நாம் தீர்மானிக்கின்றோமா? இல்லை. பேச்சும் மனதும் இல்லாத நிலையில் இருக்கின்றவன் விழித்து வந்தான பிறகு எப்படி தூங்கினால்? ஒன்றும் தெரியவில்லை, ஆனந்தமாக தூங்கினேன். ஒன்றும் தெரியவில்லை, மனது அங்கு வேலை செய்யவில்லை, தன் சுதந்திரங்கள் வேலை செய்யவில்லை. ஆகினால் உலக சம்பந்தமானது ஒன்றும் தெரியவில்லை. அந்த மனத்துக்கு வேலை இல்லை, வாக்குக்கு வேலை இல்லை, தச்சவந்திரியர்களுக்கு வேலை இல்லை. ஆனந்தமாக தூங்கினேன். இந்த மனத்துக்கு எட்டாதது அந்த ஆனந்தம், இந்த வாக்குக்கு எட்டாதது அந்த ஆனந்தம். அது பிரம்மஞானம் என்பது இவனுக்கு தெரியாது. ஆனந்தமாக தூங்கினேன், அது மனத்துக்கு எட்டாத ஆனந்தம், வாக்குக்கு எட்டாத ஆனந்தம். நாள்தோறும் அது நமக்கு சொந்தம் என்பதை சுசுப்தி அவஸ்தையில் நாம் அனுபவிக்கின்றோம். அது நம்முடைய வாக்குக்கு எட்டாதது, நம்முடைய மனத்துக்கு எட்டாதது. ஆயினும் நாம் ஆனந்தத்தில் தான் இருக்கின்றோம். மனவாக்கினை தட்டாமல் நின்றது. சமயகோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வளக்கிட நின்றது எது? இப்படி மனத்துக்கு அதீதத்தில் இருக்கிற வஸ்து அது, வாக்குக்கு அதீதத்தில் இருக்கிற வஸ்து அது. இனி உலக விவகாரத்தில் மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சமயகோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வளக்கிட நின்றது எது?
வாக்குக்கு எட்டாததை குறித்து வாதமாடுகின்றோம். நம்முடைய அறியாமைக்கு ஒரு பெரிய விளம்பரம். வாக்குக்கு எட்டாததை குறித்து வாக்கால வாதாடுகின்றோம். எப்படி வாதாடுகின்றோம்? கடவுளை உள்ளபடி நான் தான் அறிந்திருக்கின்றேன், என்னுடைய சமயம்தான் கடவுளை உள்ளபடி விளக்கி இருக்கிறது, நீ கையாளுகிற சமயத்தில் நீங்கள் கடவுளை அறிந்தவர்கள் அல்ல. இப்படி சமய கூலிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வளத்துட நின்றது. இவர்களுக்கு ஒருவரோடொருவர் வாக்குவாதம் பண்ணுவதற்கு, அபிப்பிராய வித்தியாசம் தெரிவதற்கும் மோத தத்துவமாக அந்த பரவஸ்து இருந்து இவர்களுக்கு துணை புரிகின்றது. சூரியன் அனாதியாக எங்கள் நாட்டில்தான் உதயமாய் வருகின்றார், எங்களுக்குத்தான் வெளிச்சத்தை பெறுகிறார். உங்களுக்கு அதற்கு வெகுவரம் என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய அறியாமையை விளம்பரம் பண்ணுகின்றான். காற்று யாருக்கு சொந்தம்? தண்ணீர் யாருக்கு சொந்தம்? சூரிய வெளிச்சம் யாருக்கு சொந்தம்? பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயிர் வகைகள் அத்தனைக்கும் சொந்தம். உயிர்க்கு உயிராயிருப்பது யாருக்கு சொந்தம்? உயிர் வாழ்ந்திருக்கிற அத்தனைக்கும் சொந்தம். ஒன்றுக்குமே பல தெய்வங்கள் இருக்கின்றனா என்று வாதாடுகின்றவன் இந்த சண்டை போடுகிற கூட்டத்தை சேர்ந்தவன். ஒரு பொருள் இத்தனை வடிவங்களில் இலங்குகின்றது என்கிற உண்மையை கண்டறிந்தவன் அவன் மௌனமுற்று அவனுடைய மகிமை உணர்பவனாக இருக்கின்றான். சமய கோடுகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வளக்கிடவும் என்றது எங்களும் பெருவளக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாக இன்பவாய் என்றைக்கும் உள்ளது எது? சச்சி ஆனந்தத்தை இப்பொழுது தொகுத்தொடு சொல்லிவிடுகின்றார். யாதினும் வல்லவரு அகிலாண்டத்தை தன்மீது தோற்றுவிக்க நிலைவிட்டிருக்க துடைக்க செய்கிற சர்வசக்திமானாக பரவசிருக்கின்ற எல்லாம் வல்லதாக நடிக்கிறார். யாதினம் வல்லவரு சித்து ஆகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? அச்சிச்சரூபம் அறிவாக இருக்கிறது, இன்பம் ஆனந்தமாக இருக்கிறது, என்றைக்கும் உள்ளது சச்சுருவமாக இருக்கிறது. சத் சித் ஆனந்தமாக இருப்பது பரவஸ்து ஒன்று. சமய சோடுகள் எல்லாம் இது அவரவருக்கு உரிய என்று போராடுகின்றார்கள். இது எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது. காற்று யாருக்கு சொந்தமல்ல, சூரிய வெளிச்சம் யாருக்கு சொந்தமல்ல, ஜலம் யாருக்கு சொந்தமல்ல, அப்படி உயிர் யாருக்கு சொந்தமல்ல, அறிவு யாருக்கு சொந்தமல்ல, ஆனந்தம் யாருக்கு சொந்தம் அல்ல, அது எல்லாருக்கும் சொந்தமாகத்தான் இருக்கின்றது. அதை குறித்து தன் தெய்வம் இந்தியம் என்று போராடுவது, தன்னுடைய அறியாமையை விளம்பரம் தருவது பரவசுவோட மகிமையை அறிந்து கொள்ளாதது. ராமகிருஷ்ணர் காலத்தில் ஒரு வாரமாக தொடர்ந்து பண்டிகர்கள் ஒரு சமாதம் வைத்திருந்தார்கள். சிவனார் பெரிய வஸ்துவா, மகாவிஷ்ணு பெரிய வஸ்துவா? சிவன் பெரிய வஸ்துங்கிறது ஒரு கட்சி, விஷ்ணு பெரிய வஸ்துங்கிறது ஒரு கட்சி. ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. பரமேஸ்வரர் தொடர்பு வைத்திருந்த கிருஷ்ண கிருஷ்ணர்ங்கிறவர் பழுத்த வைஷ்ணவர், அவரை அழைத்தார்கள் அவருடைய அபிப்பிராயம் சொல்ல வேண்டும் என்று. இவர் போய் அபிப்பிராயம் தெரிவித்தார், பிறகு வந்து அது பரமேஸ்வரிடம் தெரிவித்தார். இப்படி ஒரு வாரமாக சிவன்தான் பெரியது என்று ஒரு கூட்டம் நிலைநாட்ட முயன்றது, விஷ்ணுதான் பெரியது என்று இன்னொரு கூட்டம் நிலைநாட்ட முயன்றது. எங்களுக்கு அரசு அபிப்பிராயம் சொல்ல சொன்னார்கள், நான் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டி வந்தது. சின்ன சிறு வயதிலிருந்து நான் ஐதீகமாக முறையான பாரமாத்திய வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றேன். நாளும் கடவுள் வழிபாடு செய்து வருகின்றேன், பக்தியை வளர்த்து வருகின்றேன். ஆயினும் நான் இதுவரையில் சிவனையும் தரிசித்தது கிடையாது, விஷ்ணுவையும் தரிசித்தது கிடையாது. நான் வழிபடுவது விஷ்ணுங்கிற பெயர் கொடுத்து தெய்வத்தை வழிபடுகின்றேன். அந்த விஷ்ணுவையும் நான் தரிசித்தது கிடையாது, சிவனையும் நான் தரிசித்தது கிடையாது. ஆனால் இவர் எவ்வளவு பெரிய விசுவாசம் வைத்திருந்தார், அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு நிகழ்ச்சி. பிருந்தாவனம் பிரதட்சிணம் வருவதற்கு எட்டு மைல்,
போய் அதில் தண்ணீர் சேர்ந்து அந்தனருக்கு தருவது பொருந்தாது என்று சொன்னார். அவர் பருத்த லட்சுமணர் நீ சிவசிவா என்று சதா சிவநாமத்தை சொல்லிக் கொண்டு தண்ணீர் சேர்ந்து என்று சொன்னார். சேர்ந்து கொடுத்தால் சிவநாமத்தை சொல்லுகின்றான் சூரியன் அல்ல, அவன் கைப்பட்டு வருவதெல்லாம் தூயது என்று அந்த தண்ணீரை அருந்தினார். ஆனால் சிவன் மீது அந்த விசுவாசம் வைத்திருந்தார். வழிபடுகின்ற விஷ்ணு இடத்திலும் ஒரு விசுவாசம் வைத்திருந்தார். ஆனால் அந்த சதசர்கள் சொன்னார், நான் தத்துவமாக வழிபாடு செய்து வருகின்றேன், இன்னும் நான் சிவனையும் தரிசிக்கவில்லை விஷ்ணுவும் தரிசிக்கவில்லை. என் தந்தையார் பரமார்த்தத்தை சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன், அவர் ஒரு தடவையாவது சிவனை தரிசித்ததாக விஷ்ணுவை தரிசித்ததாக சொன்னதை நான் கேட்கவே கிடையாது. என் பாட்டனாரை பற்றி தந்தை சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன், என் பாட்டனார் சிவ தரிசனம் பெற்றதாக விஷ்ணு தரிசனம் பெற்றதாக என் தந்தை சொன்னது கிடையாது. மூன்று தலைமுறை விஷயங்கள் அதுக்கு முன்பு என்னவோ, மூன்று தலைமுறையாக நாங்கள் கடவுள் வழிபாடு செய்கின்றோம், சிவனையும் தரிசிக்கவில்லை விஷ்ணு தரிசிக்கவில்லை, இவர்கள் எதிர்ப்பு என்று நான் எப்படி சொல்லிட்டு கும்பிடுவோம் சொன்னார். இவர் அந்த பணிபோடு சொன்னது வாதாதியர்களுக்கு ஒரு பாடம் நடத்தியது. நீ செலுத்து படைத்து நான் தான் அறிந்து கொண்டேன், நான் நடந்திருக்கிறதுதான் தெரியுது என்று போராடுவது கடவுளின் பெயரால் தனிமொழி வளர்ப்பதற்கு பதிலாக ஆணவத்தை வளர்ப்பதாகிறது, சிறுத்தையை வளர்ப்பதாகிறது பொருந்தாது. பணிபோடு அவனருளால் அவன்தால் வணங்குதல், அவனருளால் வாழ்க்கின்ற பொழுது அவன் தரிசனத்தை அடையப்பெறுதல், இந்த மனப்பான்மைதான் சாதகனுக்கு சிறந்தது, பெரியது சிறியது என்று வாதாடுவது பொருந்தாது. யாதையும் வல்லவரு சித்தாது இன்பமாய் என்றைக்கு உள்ளது சச்சிதானந்த சுரூபமாக சச்சிதானந்தத்தில் ஊடுருவிப்பாய் என்றிருப்பதை காண்கின்றோம். வடிவெடுத்து வந்து ஒரு தரிசனம் கண்டதை நாம் காட்டியதை நாம் யாரும் கண்டதில்லை. கிருஷ்ணகிஷோர் அவ்வளவு பணிவோடு அந்த சதசர் தெரிவித்தார். அதை பரமசுரம் நடந்தது எடுத்து உரைத்தார். அது நல்ல மனப்பான்மை என்று பரமசர் பாராட்டினார். சாதகன் ஒருவரிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல மனப்பான்மை என்ன, எந்த மனிதனும் கடவுளுடைய முழு மகிழ்ச்சியை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஏகதேசம் அவரது அறிவிக்கட்டுகளும் சிறிதளவு அறிகிறார்கள். எல்லாம் தான் அறிந்து விட்டதாக மற்றவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று செருக்குக் கொள்வது மேற்கொண்டு பத்து வளர்ச்சிக்கு இடைஞ்சலாகின்றது. அந்த மனப்பான்மை மனிதனுக்கு உதவா. இதை ஆத்மசாதகர்கள் அறிந்து கொள்வது முற்றிலும் அவசியமாகிறது. யாதனும் வல்ல ஒரு சித்தராக இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது. அத்தகைய பெரிய ஒரு மேல் கங்குல் பசல் அற நின்றது. கங்குல் பசல் அற நின்றது. இராப்பகல் இல்லாததாக அந்த பரவஸ்து இருக்கின்றது. அதை நாம் எப்படி அறிந்து கொள்ளுதல், கண் கொண்டு உலகத்தை பார்க்கின்றோம். சூரியன் இன்னும் நம் காட்சியில் இருக்கின்றான், மேற்கு திசையில் போய்கொண்டு இருக்கின்றான். உத்தேசமாக மூன்று மணிக்கு மேல் ஆகிவிட்டது. இது பகல் நாம் ஊகிக்கின்றோம். நடுவில் எழுந்து பார்த்தோம், இரவில் எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, கடிகாரம் இருந்தால் இவ்வளவு நேரம் என்று சொல்லுகின்றோம். சிலர் அனுபவப்பட்டவர்கள் சந்திரனை நட்சத்திரத்தை பார்த்து இவ்வளவு நேரம் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த சச்சித் ஆனந்தமாக நம் உள்ளத்தில் ஊடுருவி இருக்கின்றது. தியானாவஸ்தையில் இருந்து கொண்டு அது இருக்கிறது சாமித்தியத்தை உணர்கின்றோம். உணர்ந்து அதில் திருப்தி அடைந்து ஆனந்தமாக இருக்கின்றோம். இருக்கிறது இருக்க இருப்பதை உணர்கிறது. அந்த உணர்வுக்கு சித்து என்று பெயர். உணர்ந்தது திருப்தி அடைந்திருக்கிறது, அது ஆனந்தம் என்று பெயர். சச்சிதானந்தத்தை தியானாவஸ்தையில் உள்ளத்தில் நாம் உணரலாம். அந்த சச்சிதானந்தம் இரவில் ஒரு தினசு, பகலில் ஒரு தினசா? சச்சிதானந்தத்துக்கு இரவு பகல் உண்டா? சச்சிதானந்தத்துக்கு கால வரம்பு உண்டா?
அதற்குள் எண்ணி பார்த்தால் எந்த வேளையில் தியானம் பண்ணினாலும் அது சச்சிதானந்தம். பகல் நேரத்தில் ஒன்று, இரவு நேரத்தில் ஒன்று என்பது அல்ல. அது காலத்தில் கட்டுப்படாததாக இருக்கிறது. கங்குள் பகல் அற நின்றது, பிறகு எல்லையுள்ளது எது? ஆரம்பத்தில் எடுத்தது அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக எல்லை கடந்து அகண்டமாக இருக்கிறது. இது மறுபடியும் கங்குள் பகலற, உள்ளத்தில் இருப்பதற்கு இருக்கிற அந்த வஸ்துவுக்கு இது இரவு பகல் என்கின்ற வித்தியாசம் இல்லை. தியானம் பண்ண போகிற பொழுது புறத்தில் ஒரு மூர்த்தி வைக்கின்ற பொழுது அதுக்கு தீபம் ஏற்றி வைக்கின்றோம், பகலில் உள்ள தீபம் ஏற்றி வைக்கின்றோம், இரவில் தீபம் ஏற்றி வைத்தாக வேண்டும். நான் இரவில் இருந்து தியானம் பண்ணுகிற பொழுது அகத்தில் இருக்கிற சச்சிதானந்தம் விளங்குவதற்காக தீபமேற்றி வைக்க வேண்டும் என்று புறத்தில் தீபமேற்றி வைக்கின்றோமா? புறத்தில் தீபமேற்றி வைத்தால்தான் அகத்தில் இருக்கிற சச்சிதானந்தத்தை அறிந்து கொள்ளுகின்றோமா? இந்த புறத்தில் இருக்கிற தீபம் தேவையில்லை. சூரிய வெளிச்சத்தை கொண்டு அந்த சச்சிதானந்தத்தை தெரிந்து கொள்ள முடியுமா? அது தேவையில்லை. சந்திர வெளிச்சத்தை கொண்டு அதை அறிகின்றோமா? சந்திர வெளிச்சத்துக்கு தேவையில்லை. நட்சத்திரத்தினுடைய வெளிச்சத்தை கொண்டு அதை அறிகின்றோமா? நட்சத்திரத்துக்கு வெளிச்சத்துக்கு தேவையில்லை. கல் என்று மின்னல் மின்னலால் மின்னலம் என்று கண்டுபிடிக்கின்றோம், மின்னலை கொண்டு அறிகின்றோமா? இல்லை. தீபமேற்றி வைத்து அதை கண்டுபிடிக்கின்றோமா? இல்லை. அது தான் இருப்பதை தானே விளக்கிக் கொண்டிருக்கின்றது. சச்சிதானந்தமாக நெஞ்சில் இருப்பது நான் இருக்கிறேன் என்பதை தான் விளக்குகிறது. தான் இருப்பதை தானே உணர்கிறது. தானே உணர்ந்து தன்னை திருப்தி அடைந்ததாக இருக்கிறது. ந தத்திர சூரியாது ந சந்திரதாரகம் நீதிக்குள்ள குதிரையம் அக்னி. சூரிய வெளிச்சம் அதை காட்டுவதல்ல, சந்திர வெளிச்சம் அதை காட்டுவதல்ல, மின்னல் அதை காட்டுவதல்ல, நட்சத்திரம் அதை காட்டுவதல்ல, அக்னியனுடைய வெளிச்சத்தை காட்டுவதல்ல. அது தானிருப்பதை தானே காட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால் அதற்கு இரவு பகல் என்பது இல்லை. அதை விளக்குவதற்கு வேறொரு விளக்கு தேவையில்லை. தானிருப்பதை தானே விளக்கிக் கொண்டிருக்கிறது. கங்குள் பகலரன் என்றது எல்லையுள்ளது எது? வருவது இது எல்லையற்றது ஒரு எல்லை போட்ட. நாம் தியானம் பண்ணுகிற பொழுது நம் நெஞ்சங்கிற ஒரு எல்லை கட்டிக் கொள்கிறோம். நம் நெஞ்சில் நீக்கிற என்று நிறைந்திருக்கிற பொருள் சிறப்பாக நம் நெஞ்சில் நீத்திருக்கின்றார். அந்த நெஞ்சங்கிற ஒரு எல்லை கட்டிக் கொள்கின்றோம். எல்லை கட்டுவது அவசியமாகின்றது. இனி அந்த எல்லை கட்டுகிற நாம் ஒரு உண்மையை அறிந்து கொண்டால் அந்த எல்லையில் கட்டுப்பட்டவர்கள் ஆக மாட்டோம். சர்வசாதாரணமாக பெரியவர்கள் ஒரு விமானத்தில் இது விளக்குகின்றார். மகா ஆகாசம் கிரக ஆகாசம், ஒரு மட்டாண்டத்துக்குள் இருக்கின்ற வெட்டவெளி கிரக ஆகாசம். எங்கும் வியாபித்திருப்பது மகா ஆகாசம். எங்கும் இருப்பது மகா ஆகாசமே. கட ஆகாசங்கள் நாம கற்பித்துக் கொண்டது அந்த கடத்துக்குள் கட்டுப்பட்டது போன்று இருக்கின்றது. கடத்துக்குள் இருக்கிற பொழுதும் அது கட்டுப்பட்டதல்ல. கடத்துக்குள்ளும் கடத்திலும் கடத்துக்கு வெளியிலும் எங்கும் வியாபகமாக ஆகாசம் இருக்கிறது. அந்த கோட்பாட்டை நாம் கிரகிக்க வேண்டும். தியானத்துக்கு ஒரு பயன்பட ஆகாசத்துக்கு நாம் எல்லை கட்ட முடியுமா? கட்டியதாக நாம் எண்ணிக்கொள்கின்றோம். அது எல்லையில் அடங்காது. கடத்துக்குள்ள ஆகாசம் கட்டுப்பட்டதாக நாம் கற்பனை பண்ணிக் கொள்கிறோம். அதற்குள் அது கட்டுப்பட்டதல்ல. அதற்கு உள்ளும் பிறகும் எங்கும் ஆகாசம் இருக்கின்றது. அந்த கடத்தை உடைத்ததனால் ஆகாசத்துக்கு அறிவு வந்ததா? அது முக்கியமான கேள்வி. அந்த கடத்தை
உபதேசம் இருப்பதாக இல்லை என்பது இது உன்னுடைய சரீரங்கள் எல்லை பற்றி அதற்குள் எங்கும் ஞாபகமாக இருக்கிற இரண்டு சரீரத்திலும் அந்தமியான ஹிருதய குகையில் சிலது இருக்கிறது என்று அந்த தியானம் பண்ணுகின்றாய். உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே அடங்கியது அல்ல, கடத்துக்குள் எப்படி ஆகாசம் அடங்கியது அல்லவோ அதனுடைய சரீரத்துக்குள் இருப்பது போன்று அடங்கியது போன்றிருப்பது அது அடங்கியது அல்ல. கங்கும் பகலரமின்றது இல்லை உள்ளது எது அது எல்லைக்கு உட்படாதது நம்முடைய நெஞ்சத்தில் நம்முடைய சரீரத்தில் எல்லையை உட்பட்டது போன்று நமக்கு இருக்கிறது. நாம் வழங்கும் தெய்வம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. அப்படித்தான் நாம் அதை உணர வேண்டும். அந்த உள்ளத்துக்குள் எல்லை போட்டு கட்டி நாம் அதை அடக்கியிருக்கிறோமா? உள்ளத்தில் இருக்கிறது என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த வைத்துத்தான் நாம் தியானம் பண்ண வேண்டும். உள்ளத்தில் இருப்பது வாஸ்துவம், அகண்ட வஸ்துவாகிய அது. கடாகாசம் என்பது எப்படி மகாசம், மகா ஆகாசம் தான் கடாகாசம் கட்டுப்பட்டது போன்று காட்சி பெறுகிறது கட்டுப்பட்டது அல்ல. உனக்கு உன்னுடைய நிமிஷத்தில் இருப்பதாக நீ உணர்கின்றால் அதோடு நின்று விடுவதல்ல, அது எங்கும் வியாபகமாக இருக்கிற பொருள் தான். அது எங்கும் வியாபித்திருப்பது உனக்கு உன்னுடைய உள்ளத்தில் இருப்பதாக வைத்துக் கொண்டு ஒரு காரியத்துக்கு சரி. கடலில் நீந்தி வரப்பொழுது நீ கையளவு தண்ணீர் குடிக்கக்கூடியவையா? கையளவு விடுத்தால் நீ குடிக்கிறது கையளவு சரி, அந்த கையளவு நீரில் நீர் அடங்கியதல்ல. உன்னுடைய தியானத்துக்கு உன்னுடைய நிமிஷத்தில் தெய்வம் அடங்கியதாக நீ உணர்கின்றாய், சாமித்தியத்தில் நெஞ்சில் உணர்கின்றாய். உன்னுடைய தியானத்துக்கு அது சரி, உன்னுடைய அனுபவத்துக்கு சரி, அது உனக்கு எல்லையில் அடங்கியது போல இருப்பதும் சரி. உண்மையில் எந்த எல்லையிலும் அது அடங்கியதல்ல. இந்த தேர்வுமையை அறிகின்ற பொழுது அது சாதனத்துக்கு பெரிய துணை புரிகின்றது, சந்தோஷ சரவை உருக்கி தள்ளுகிறது, சிறியது பெரியது என்கின்ற பேதத்தை அகற்றி தள்ளுகின்றது. கங்கு பகலரங்கிறது உனக்கு உண்மையுள்ளது, உன்னுடைய நெஞ்சங்கள் எல்லைக்குள் அந்த சாமித்தியமாக இருப்பதாக உனக்கு நீ உணர்கின்றாய். உனக்கு அது முற்றிலும் சொல்லி அதனை உறுதியாக குறித்துக்கொள். கருத்துக்கு இசைந்தது அது ஏ, கருத்துக்கு இசைந்தது அது ஏ. கண்டமாக இருக்கிற நீர் பரப்பு என்று கொண்டு அருந்தியதற்கு நீ கையெல்லாம் எடுத்து சாப்பிடுவது சரி, எங்கும் இணைந்திருப்பது போன்ற உன்னுடைய நெஞ்சத்தில் உனக்காக எல்லை கட்டியது போன்று உன்னுடைய நெஞ்சத்தில் இருப்பது அது உண்மையில் அக்கண்ட வஸ்துவாக இருக்கிறது. அப்படி நீ எண்ணி தியானம் பண்ணுகிறதற்கு கருத்துக்கு இசைந்தது அது நீ. உன்னுடைய தியானத்துக்கு அது முற்றிலும் பயன்படுகிறது. உன்னுடைய நிமிஷத்தில் குடிகொண்டிருப்பது உனக்கு கிடைத்த வாய்ப்பு. ஆழ்ந்து அதனுடைய சாமித்தியத்தை நெஞ்சில் உணர்வு. உன்னிடத்தில் தான் அறிந்திருக்கிறது இல்லையென்றால் உன ஞானத்தை வளர்ந்திருந்தால் அது உனக்கு கிடைச்சல் அது நீக்கமறு என்று நடந்த பொருள் உனக்கு உன்னுடைய உள்ளத்தில் அது சாமித்தியமாக இருக்கிறது. கடத்துக்குள் அடங்காத ஆகாசம் அடங்கியது போன்று இங்கு எல்லையில் அடங்காத பொருள் உனக்கு உன்னுடைய நெஞ்சங்கள் எல்லையில் அடங்கியதாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கருத்துக்கு இசைந்தது அது நீ. ஆழ்ந்து நீ அதை நன்றாக தியானம் பண்ண. கண்டனவெல்லாம் மோன உருவியதாகவே கருதி அஞ்சலி செய்துவார். கண்கொண்டு பார்ப்பதெல்லாம் நாமரூபங்கிற வடிவெடுத்து அந்தந்த வடிவங்கள் எல்லை கடமையதாக இருக்கிறது. அந்த தனி வஸ்து எல்லை கடமையதாக இருக்கலாம். மூலப்பூர்வம் இந்த நாமரூபத்தில் அடங்காது அகண்டமாக செய்கிறது. மோன உருவியதாகவே அந்த மௌனாங்கிற பதத்தை தாழ்மாவோட பாடிய பாடலில் இது முதல் பாடல். அந்த மௌனாங்கிற பதத்தை இது போட்டது அவருடைய பாடல்கள் அனைத்துக்கும் அடிப்படை எழுத்தாக இருப்பது. இவருக்கு வாய்த்தவர் மௌனகுரு. பேசாமல் இருந்தவர் இவர் குருவாக வைத்தது. மௌனம் மரபில் ஒரு மௌனகுருவி என்ற குரு அமைப்பு செய்கின்ற பொழுது திருமூலருடைய பரம்பரையில் வந்தவர் தாழ்மானவருடைய குரு. அவர் மௌனியாக இருந்ததனால் மௌனகுரு என்று இவர் வணங்குகின்றார். பேசாத மௌனகுரு
சிவாயா அந்த சொல்லை சொன்னது வாழ்வுக்கு உடனே ஒரு வீச்சு. பொழுது சிஷியருக்கு நெஞ்சம் குழம்பியதானது குருவிற்கு தெரிய தெரிகிற பொழுது தாய் தொழிலை விட்டு திசைக்கு தெரிகிறது ஒரு பெரிய துயரம் என்ன, குருவை அருணுக்கு பார்க்கிறவனுக்கு அவரோடு எனது இருந்த பிறகு தெரிவது அது அவர்கள்தான் அறிய முடியும். தாய்மார்கள் அந்த நிலையில் தளகளத்த நிச்சயம் இருந்தார். புரிந்து கொள்கின்ற பொழுது சும்மா இரு அந்த வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கார். சும்மா இருங்கிற பதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இவருடைய பிரபல்கள் எல்லாம் வருகின்றன. சும்மா இருப்பதுவே சுத்தற்ற பூரணம் என்று எம்மாலறிவதற்கு எதிரே பராபரமே பராபரமே விட்டார். சும்மா இருப்பதுவே சுத்தற்ற பூரணம் என்று எம்மாலறிவதற்கு எதிரே பராபரமே சும்மா இருந்து சுகம் சுகம் என்று சொல்லியெல்லாம் அம்மா நிறைய சொல்லவன் கேட்டு சொன்னால் அவன் மொழியில் பற்றி எம்மாலை காட்டில் அளந்தே அன்றோ என் விதிவசமே மனமடைந்து சும்மா இருப்பதில் என்ன உள்ளிருக்கிற ஆத்மபிரகாசம் உள்ளபடி ஒளிர்கிறது. யோக சித்த வருத்து யோக மனத்தில் உண்டாகின்ற அலைகள் எல்லாம் ஒடுங்குகிறத ஆத்ம பிரகாசம் தெரிகின்றது. அதை அவர் சும்மா இருங்கிற விதத்தில் போட்டார். நாளடியாக வருகிற பெரிய பாடலை சொல்கிறது கந்துல மசத் மதத்தொழியில் வசமாய் நடத்தலாம் கரடியும் புலிவாயும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகுமே கொள்ளலாம் கற்றுடியை காட்டலாம் வெண்பரவில் விரதம் வைத்து அஞ்சு லோகத்தையும் விட்டு உணலாம் வேறொருவர் காணாது உலகத்தூடாகலாம் சொன்னவரை ஏவல் கொள்ளலாம் சந்தரம் இழந்து இருக்கலாம் மற்றொரு சரீரத்திலும் புகுதலாம் ஜலமே நடக்கலாம் கனமே இருக்கலாம் தன் நிகரில் சித்தி பெறலாம் சிந்தல் அடக்கியே சும்மா இருக்கிற திறமருந்து சத்தாது என் சித்த விசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமை ஆனந்தமே எல்லாம் செய்து விடலாம் மனமடைந்து சும்மா இருப்பதுதான் கஷ்டத்தில் எல்லாம் கஷ்டமானது. அவர் சும்மா இருக்கிற வார்த்தை சொல்லிவிட்டு போனார். ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறவர்கள் இன்னொரு செய்து விடலாம் சும்மா இருப்பது அவரை சுலபமானதல்ல. கோவில் நிகழ்ச்சி கோவில் அதிகாரி நிர்வகித்து வந்தவர் அந்த நல்லூரில் பட்டசாதத்துக்கு உத்தரப்பட்டார். கோயிலாம் கூட்டி சிரிக்கின்ற வேலையாளுக்கு நாலு ஒரு பட்டசாதம், அந்த மரத்தில் சும்மா உட்கார்ந்திருக்கிற ஆளுக்கு ரெண்டு பட்டசாதம் அப்படின்னு உத்தரப்பட்டார். வேலைக்காரன் பார்த்தார், நெற்று நிலத்தில் கூட நான் பாடுபடுகிறேன் எனக்கு ஒரு பட்டசாதம், சும்மா உட்கார்ந்துற ஆளுக்கு ரெண்டா, சரி நாளைக்கு போய் சும்மா உட்கார்ந்து கூட எனக்கு ரெண்டு கிடைக்கும் அப்படின்னா வேண்டாம் சும்மா உட்கார்ந்திருக்கிறார்கள் சிலர் சிலரும் அல்ல, அந்த மனமடங்கியவர்களுக்குத்தான் அது சாத்தியமாகிறது. ஆனாலும் நான் அது தொடர்ச்சித்தான் ஆக வேண்டும். அந்த மௌனங்கிற பதம் சும்மா என்கிற பதத்தை சந்தர்ப்பத்தில் எல்லாம் தாய்மார நடத்திவிடுவார். கண்டனவெல்லாம் மோன உருவுடையதாகி அது மௌனத்தில் வந்து முடிகிறது. மோன உயிரினாசனை கருதி அஞ்சலி செய்துவார் எல்லாம் கடைசியில் மௌனத்தில் வந்து முடிக்க வேண்டும்ங்கிற கருத்து, மனநடந்து சும்மா இருந்து பழக வேண்டுங்கிற கருத்து திரும்ப திரும்ப தாய்மாரா நடத்தி வருவார். மனநடந்து இருந்து பழகுவது நல்ல சாதனம். சிலமருத்த கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமருத்தெல்லாருக்கு வாயம் பராபரமே. மனம் ஒடுங்கினத்துத்தான் அமைதியாக நம்மால் இருக்க முடியும். அவர் பாடல் முழுவதும் திறவுகளாக இந்த பகுதி வந்து அமைகிறது. தியானங்கள் பழக பழக மனதுக்கு அமைதி ஏற்படுகிறது.
அணுவில் அமைந்து வழிபடுகிறார்களோ உள்ளிருக்கிற ஆத்மஸ்வரூபத்தினுடைய தரிசனம் நான் உள்ளபடி விளங்குகிறது. எல்லா சாதன நிலைகளும் இந்த ஒருமையை விளக்குகின்றன. எல்லா பெரியவர்களும் இந்த ஒருமையை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். தாய்மாரோட சாதனம் ஈழத்தை காத்து விடுகிறது. மனமடைந்து இறுதி பழகுதல் அலாதியாக மனிதன் செய்யக்கூடிய செயற்கரிய செயல் ஆத்ம சாதனமாகிறது. மௌனத்தில் இருக்கின்ற அகண்ட வஸ்துவாகிய கரம்பூரோட வீரர்களால் மனமடைந்து சும்மா இருந்து உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பரவசுவரோட தரிசனத்தை காண்பதற்கு நம்மை நாம் ஆழ்த்துப்படுத்த வேண்டும். அதனுடைய அருளால் மனமடைந்து இருக்க சாதனத்தில் தீவிரமாக ஈடுபடுவதாக பரவசுவர அனுபவம் சதா நம்மிடம் தெரிந்து கொண்டிருப்பதாக. நம பார்வதி